இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை வீதம் 69.33% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 54,859 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,35,743 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,00,000 கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 62,064 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 22,15,074 அதிகரித்துள்ளது. தற்போது 6,34,945 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரையில் தொற்று காரணமாக 44,386 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் 3,51,710 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 145,865 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரையில் 17,757 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 130,587 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,729 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,111 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 54,166 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14,147 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,652 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 138,712 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 87,112 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,036 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 93,908 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 80,981 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,198 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 57,586 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 22,528 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 637 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 5,914 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,02,815 அதிகரித்துள்ளது. நேற்று 6,037 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 244,675 உயர்ந்துள்ளது. நேற்று 114 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 5,041 உயர்ந்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 53,099 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று புதிதாக 976 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 483 பேருக்கும், திருவள்ளூரில் 339 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 310 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேனியில் 357 பேருக்கும், கோயம்புத்தூரில் 292 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,237,693 அதிகரித்துள்ளது. இதுவரையில் 7,37,864 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,31,237 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 52,49,809 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 166,160 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 27,08,314 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 30,57,470 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,00,857 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 21,63,812 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,92,654 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,001 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 696,681 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,63,598 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,621 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 417,200 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.